சென்னையில் உள்ள ஒரு பிரபல பொறியியல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வந்தவர் நாகராஜன். பொறியியலில் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி வாங்கியிருக்கும் இவர் பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் மாணவர்களுக்கும் ஆசிரியராக இருந்தார். படிப்பு வேலை என நல்ல அந்தஸ்தில் இருந்தாலும் இவரது மனம் மெல்ல மெல்ல ஆன்மீக பாதையில் பயணிக்கத் தொடங்கியது. திடீரென சென்னையில் தனது சொந்த வீட்டை ஒருவருக்கு இலவசமாக கொடுத்துவிட்டார். அவரிடமிருந்து 1 ரூபாய் மட்டும் பெற்றுக்கொண்டாராம். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரி சான்றிதழ்கள், ஆராய்ச்சி சான்றிதழ்கள் என அனைத்து சான்றிதழ்களையும் நெருப்பில் கொளுத்துவிட்டார். ஜாதி சான்றிதழ், தாம் வாங்கிய கௌரவ சான்றிதழ்கள், அரசு தரும் அடையாள அட்டைகள் என அனைத்தையும் பொசுக்கிவிட்டு முற்றும் துறந்துவிட்டதாக அறிவித்துவிட்டு காணாமல் போனார். சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ஆன நிலையில் இவர் எங்கு சென்றார், என்ன ஆனார் என்பதே தெரியாமல் இருந்தது. இந்நிலையில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் சென்று கொண்டிருந்த நாங்கள் அங்கே தங்கியிருக்கும் இவரை சிவனருளால் இதேச்சையாக கண்டுபிடித்தோம். இந்த நாகராஜன் சாமியார் சிவகங்கையைச் சேர்ந்தவர். ஓம் நம சிவாய நம. உங்களை பற்றி அறிமுகப்படுத்த. வணக்கம், வணக்கம். என் பேர் நாகராஜன். பட் நான் இதை எப்படி சொல்லுவேன்னா, என்னுடைய போன ஜென்மத்து பெயர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது நான் நிரந்தர துறவரம் பண்ணியிருக்கிறேன். நிரந்தர துறவரம் பண்ணிவிட்டு காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய உண்மையான பெயர், அம்மா அப்பா வச்ச பெயர் வந்துட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு இன்னும் அடுத்து என்ன பேர்னு தெரியல. என்ன படிச்சீங்க சாமி? நீங்கள் என்ன படிச்சீங்க? நான் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்டில் பிஆர்க் யூஜி பண்ணேன். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் டிகிரி எம்ஆர்க், அதோடைய மாஸ்டர் டிகிரி எம்ஆர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அதோடைய பிஹெச்டி ஆராய்ச்சி பட்டம், அதே ஆர்கிடெக்சரில் பிஹெச்டி பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட், ஆர்கிடெக்சர் படிச்சிருக்கிறேன். லேண்ட்ஸ்கேப் யூனிவர்சிட்டிலாம் பண்ணீங்க? நான் பிஹெச்டி பண்ணது ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி. இப்போ உங்களுக்கு வயசு என்ன சாமி? இப்போ நான் 41. ஆசிரியராக இருந்தீங்களா? ஆமாம், நான் வந்துட்டு கடந்த 20 வருஷமாக ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்து ரொம்ப திருப்திகரமாக, உண்மையிலே சொல்லணும்னா நான் ரொம்ப 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 திருப்திகரமாக நான் பார்த்த பணி அப்படிங்கிறது பேராசிரியர் பணி. நான் சென்னையில் வந்துட்டு, ஓகே பேரே சொல்கிறேன், பாரத் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு கல்லூரியில் ஒரு 3 வருஷம் வந்துட்டு இருந்தேன். அங்கே தான் நான் முதல்ல நான் படித்து முடித்தோடனே வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி படூரில் இருக்குது சென்னையில், அங்கே நான் ஜாயின் பண்ணி ஒரு 16 வருஷத்தை ஒட்டி அங்கே நான் வேலை பார்த்தேன். ரொம்ப நான் ஒரு சனி ஞாயிறு நாங்கள் வேலை பார்ப்பேன். எனக்கு மாஸ்டர் டிகிரிக்கு இன்சார்ஜாக கொடுத்துருந்தாங்க பிஹெச்டி முடிச்சிருந்ததுனால. அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் என் பிள்ளைகள் மாதிரி பார்க்குறது. மாஸ்டர் டிகிரிலாம் வந்துட்டு என்னோட வயதானவங்கள்லாம் வந்துட்டு கிளாஸில் உட்காந்துருப்பாங்க. அவங்க கூடலாம் பேசுகிறது, பாடம் நடத்துறது, நானும் கற்றுக்கிறது, அவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறது, இதெல்லாம் வந்து அற்புதமான அனுபவம். நான் பேராசிரியராக கடந்த 20 வருடங்களை ஒட்டி பணியாற்றியிருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பலரும் அதிர்ச்சி அடைகிற வகையில் உங்கள் சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் எரிச்சிட்டிங்க, அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா சாமி? ஆன்மீகத்தை பற்றி போதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அந்த சேனலோட பேர் வேணால் ஐயா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுவாங்க, கீழே பார்த்துக்கோங்க. ஓம் காட். நான் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தது தான், 10 வருஷமாக நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோடய சர்டிஃபிகேட்ஸ், என்னோட டாக்குமெண்ட்ஸ், என் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அக்னி பகவானுக்கு நான் வந்துட்டு கொடுத்துட்டு, அதுக்கான காரணத்தையும் நான் அந்த சேனல்லே நான் விளக்கியிருக்கேன். நான் இதை ஏன் வந்துட்டு நான் வீடியோ எடுத்து என் சேனலில் நான் போட்டேன், சர்டிஃபிகேட்லாம் எரிச்சு, ஏன்னா இதெல்லாம் பாடமாக இருக்கணும். ஏன்னா இப்போது துறவரம் வர்றேன், என்னை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். சர்டிஃபிகேட் எரிச்சதை பற்றி சொல்கிறீங்க. நான் வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, சொந்த அப்பார்ட்மெண்ட் நான் வாங்கியிருந்தேன். அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்துட்டு அப்படியே ஒருத்தருக்கு நான் எழுதி, அவர் யார் இன்னும் எனக்கு அவரோட சொந்த ஊர் கூட, அவர் பேர் தெரியும், அவர் சொந்த ஊர், அவங்க சொந்த எதுவுமே எனக்கு தெரியாது. அவர்கிட்ட வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை நான் அப்படியே நான் ஒரு 1.5 மாதம் தான் அவர்கிட்ட பேசணும், பேசி பழகி சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை நான் வந்துட்டு என்னோடய யூடியூப் சேனலில் நான் வந்துட்டு ஒரு இன்விடேஷனாகவும் நான் போட்டேன். யாருக்கு இந்த வீடு வேணும் நான் தர்றேன், 1 ருபி அப்படின்னு நான் போட்டேன், 1 ரூபா அப்படின்னு நான் போட்டேன். அதை பல பேர் அப்ளிகேஷன், நான் அந்த அப்ளிகேஷன் கூகுள் ஃபார்ம்லேயே நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதில் நான் ஒருத்தரை நான் பிக்கப் பண்ணி அவருக்கு அந்த வீடையும் நான் கொடுத்துட்டேன். இதெல்லாம் நான் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இளைஞர்களுக்கு இது வந்துட்டு ஒரு முன்னுதாரணமாக. அவரோட பேர் என்ன சார்? என் பேர் கேட்குறீங்க? அவரோட பேர், அவரோட பேர்,
அவருடைய சத்தியமாக மறந்து போச்சு. இன்றைக்கி நான் இங்கே வந்து 90வது நாள் நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு என்னுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நான் கம்ப்ளீட்டாக நான் வந்துட்டு எரித்து அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அதை வந்து நான் இங்கே கொண்டுட்டு வந்து சன்னியாசம் புகுந்த இந்த இடத்துல தான் அப்படியே மண்ணில் புதைக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு விஷயமும் வந்தது, உலகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இங்கே சன்னியாசத்துக்கு கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னையிலேயே வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த கோவிலில் ஒரு தீர்த்தக்கரை இருந்தது, அதில் நான் கரைச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான், என்னுடைய என் சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களுமே இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்லக்கூடாத ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தான் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே நான் குப்பையில் நான் போட்டேன். என்னுடைய பேங்க் பாஸ்புக்கு, ஏடிஎம் கார்டு, அப்புறம் இந்தியா கவர்மெண்ட்டுடைய விஷயம், அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி என் சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே நான் கம்ப்ளீட்டாக, இப்போது அந்த எனக்கு எதுவுமே கிடையாது, என்னுடைய ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு எதுவுமே கிடையாது. ஒரு துறவி இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்ற முன்னுதாரணமாக நான் வந்துட்டு பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறேன். எனக்கு கிடைச்ச இந்த ஞானம், எனக்கு கொடுத்த இந்த புத்தி, அதெல்லாம் கடவுள் கொடுத்த புத்தியை நான் பார்க்குறேன். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு இளைஞன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொன்னால் அதை நான் ரொம்ப 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 பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக கடவுளுடைய விஷயமாக நான் பார்ப்பேன். அதுக்கு முன்னுதாரணமாக செய்யப்பட்டது தான் அந்த சர்டிஃபிகேட்டை எரிச்சதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் நான் வீடியோ ஒரு ரெண்டு கேமரா வச்சு அதை நான் வீடியோ எடுத்தேன், அதை அப்படியே நான் என்னோடய சேனலில் போட்டேன். இல்லை, நான் வந்து இந்த கல்யாணம் அப்படிங்கிறது பொதுவாக துறவி ஆகிற ஒரு ஆன்மீக சாதகனுக்கு ஒரு சவாலான கேள்விக்குறி. வீட்டில் அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்போ நானும் யோசித்து பார்த்தேன், நான் பிடிவாதமாக கல்யாணம் பண்ணாமல் இருக்கேனா அப்படின்னு யோசித்து பார்த்தேன். ஒரு கட்டத்தில் நான் கண்ணை மூடிட்டு ஒரு அறைக்குள்ளே அமர்ந்துட்டு நான் கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன். யோசித்து பார்க்குறப்போ உண்மையிலேயே என் மனசில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தோணவே இல்லை. அப்போ நம்ம வந்துட்டு அமீபாவாக பிறந்திருப்போம், புல்லாக பிறந்திருப்போம், மரமாக பிறந்திருப்போம், புள்ளிமான், சிங்கம், அப்புறம் மனுஷன், மனுஷன்லேயும் வந்துட்டு கீழ்நிலையான மனுஷன், அப்படி இப்படி வந்து இப்போ ஒரு பிறவி எடுத்திருப்போமா. அப்போ இது ஒரு பெரும் பயணம். இதில் வந்துட்டு எப்போ வந்துட்டு இந்த ஆன்மீகம் ஞானம் வந்துச்சு அப்படின்னா, இப்போது நான் பிறக்கிறேன், பிறந்து அப்பா அம்மா வளர்ப்பில் வளர்கிறேன், அப்போலாம் வந்து நான் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படியே நான் இன்னாருடைய மகன், ஒரு கலெக்டருடைய பையன், என் பேர் இது அப்படின்னு அப்படியே கிளாஸில் ரொம்ப அமைதியான பையன் இப்படியே தான் வந்து திடீர்னு வந்து ஒரு கட்டத்தில் அப்படியே ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் மாறும். அப்படி மாறும்போது தான் நம்முடைய பல பிறவிகளில் சேமித்து வச்ச அந்த ஆன்மீக பயணத்தை அப்படியே வந்துட்டு அப்படியே கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி பார்த்தோன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற நாலு பிள்ளைகள்லையுமே வந்து நான் ரொம்ப அமைதியான கேரக்டராக இருக்கிறேன். என் தம்பி அப்படி ஆப்போசிட். என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க சாமி? இப்போ ஒரு விஷயம் கூட நான் சாதிக்கணும்னு கிடையாது. இதை நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன், ஒரு விஷயம் கூட இப்போது இங்கே காட்டுக்கு வந்ததற்கு பிறகும் சாதிக்கணும்னு என் மனசில் கிடையவே கிடையாது. ஏன்னா சாதிக்கிற விஷயங்கள் எல்லாம் சாதிச்சாச்சு. நான் வந்துட்டு August 8, 2021 நான் காட்டுக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் சாதிச்சிருக்கேன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்லாம் அந்த ஓம்காட் சேனலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். நான் வந்துட்டு ஆராய்ச்சி பட்டத்தில் இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு. அந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி நான் எரிச்சு போட்டிருக்கேன். சிறந்த ஆராய்ச்சிக்கான பெஸ்ட் ரிசர்ச் அவார்டு வாங்கியாச்சு. ஒரு நல்ல ஆசிரியர் அப்படிங்கிற பேர் வாங்கியாச்சு. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், எங்கேயுமே சொல்லக்கூடாது, இதை அதையும் நான் சொல்லிடுறேன். நான் 17 வயசு யூஜி படிக்கிறதுக்கு ஒரு காலேஜில் நான் சேர்றேன். எனக்கு பாடம் நடத்துறதுக்கு ஒரு வாத்தியார். இது எப்போ நடந்தது? 1998 அந்த சமயத்தில். சரியா, அப்படியே காலம் கடந்து வருது. 2020, 2019 அந்த சமயத்தில் நான் வந்துட்டு பிஹெச்டி பண்ணியிருக்கிறேன். அந்த வாத்தியாருக்கு வயது ஒரு 50 சொச்சம். இதை நான் கர்வமாகவோ பெருமையாகவோ நான் சொல்லலை. பட் என்னென்னா வந்து என்ன சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சாதித்த விஷயம், நான் எனக்கு சாதிக்கிறதுக்கு கொடுப்புன்னு கொடுத்த விஷயங்களெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். 2019 அந்த சமயத்தில் நான் பிஹெச்டி முடித்து எனக்கு கீழே ஒரு 8 பேர் வந்துட்டு பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் ஆசிரியராக இருக்கேன், அவங்க பிஹெச்டி மாணவர்கள். நான் 17 வயசில் இருக்கிறப்போ எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த அந்த வாத்தியார், அப்போ அவருக்கு 25 இருந்திருக்கும், அவர் எனக்கு மாணவனாக வந்து சேர்றார். இது வந்துட்டு கடவுள் எவ்வளோ பெரிய, நான் உட்காந்துருக்கிறேன், என் கூட வந்துட்டு முனைவர்கள்லாம் உட்காந்துருக்கிறாங்க, அவர் நின்றுக்கிட்டு அவர் பண்ணுற ஆராய்ச்சியை ப்ரெசன்ட் பண்ணுறார், எங்ககிட்ட அப்ரூவல் கேட்குறார். நாங்கள் அப்ரூவல் கொடுக்குற ஸ்தானத்தில் நானும் அவர் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணுற ஒரு மாணவனாகவும் இருக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த மாதிரி நான் வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த சாதனைகள் எல்லாமே கடவுள் எனக்கு வந்துட்டு இந்த பிறவி அந்த பிறவியில் எனக்கு கொடுத்துருக்கிறார்.
அது எல்லாத்தையுமே முடித்தாச்சு. ஆகஸ்ட் 8ஆம் தேதி நான் இங்கே முற்றும் துறந்து நான் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாமே திருப்தியாக முடிஞ்சது. இப்போது நான் இன்னும் ஒன்று விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஆன்மீக சாதகர்களே, யார் யாரெல்லாம் ஆன்மீகம் சாதகம் பண்ணிட்டு வர்றீங்களோ, நீங்கள் துறவரம் வந்ததுக்கப்புறம் நான் இதை சாதிக்கப் போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா தப்பு. துறவரத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் இது பண்ண போகிறேன் அப்படி இப்படி, துறவரத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? அதை சேனலில் நான் சொல்லியிருக்கிறேன். சும்மா இருக்கணும், சும்மா இருக்கணும், ஒன்று கூட பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் எழுந்ததுக்கப்புறம் நீ சொல்லணும், இன்றைய நாள் நான் ஒன்றுமே செய்யப்போவதில்லை அப்படின்னு சொல்லணும். அன்றைக்கி நைட்டு நீங்கள் தூங்க போகும்போது, கடவுளே இன்றைக்கி நான் எதாவது பிளான் பண்ணிட்டேன்னா, கடவுளே நீ என்னை வச்சு ஏதாவது பிளான் வச்சுருக்குறன்னா பண்ணிக்கோ, எனக்கு இன்னும் நீ மரணம் கொடுக்கல. அப்போ நீ என்னை வச்சு ஏதோ பிளான் வச்சுருக்கிறேன்னு அர்த்தம். அது உன் இஷ்டம், அதை நீ பண்ணுற. ஆனால் நான் என்னை வச்சு நான் பிளான் பண்ண மாட்டேன். நான் அடுத்து நான் ஆசிரமம் அமைக்க போகிறேன், நான் அடுத்து இங்கே போகிறேன், அங்கே போகிறேன் அப்படின்னு எந்த விதமான பிளானும் வச்சுக்காமல் இருக்கிறது தான் ஒரு துறவியுடைய முழு முதல் விஷயமாக இருக்கணுமே தவிர, அடுத்து இந்த விஷயம் சாதிக்கணும் அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன். கண்டிப்பாக பிரபஞ்சமும் அந்த 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 மேலே இருக்கிற சக்தியும் உன்னை வச்சு என்ன நடத்தணுமோ அது கொண்டுட்டு வந்துடும். நான் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன். கோவணத்தை கட்டிட்டு பூணூல் அறுத்து போட்டுட்டு வந்தார் ரமணர். அவருக்கு எந்த நோக்கமும் கிடையாது, எந்த நோக்கமும். இன்றைக்கி உலக பிரசித்தி பெற்று எக்கச்சக்கமான வெள்ளையர்கள்லாம் வந்து கோடான கோடி பணத்தை கொட்டி ரமணாசிரமத்தில் அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, எக்கச்சக்கமான நூல்கள் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா காரணம் என்ன? அவருக்கு எந்த நோக்கமும் கிடையாது. அவர் அப்படியே கண்ணை மூடிட்டு குகைக்குள்ளே, விருபாட்சி குகைக்குள்ளேயும் ஸ்கந்தாசிரம குகைக்குள்ளேயும் எந்த நோக்கமும் இல்லாமல் இருந்தது தான் காரணம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் அடிக்கோடிட்டு சொல்கிறேன். இளைஞர்களே, ஆன்மீக பயணத்தில் துறவரம் புகர வேண்டும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிற இளைஞர்களே, உங்கள் மனதில் எந்த நோக்கமும் இல்லாமல் காட்டுக்குள் வாருங்கள். இன்னும் நான் சொல்கிறேன், என்னுடைய சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஓம் காட் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்களா? என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பீங்களே, உங்கள்கிட்டலாம் நான் ஒன்று சொல்கிறேன். ஒன்று சொல்லட்டுமா? அந்த சேனலில் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? பார்த்தீங்கல்ல, எல்லாம் டாப் டு பாட்டம் எல்லா வீடியோஸும், 450 வீடியோஸை நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸில் நான் சொன்னதெல்லாம் ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை. ஆகஸ்ட் 8ஆம் தேதி நான் இங்கே வந்தேன்னா, நான் துறவரம் வந்துட்டேன். இப்போ நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச அனுபவங்கள்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் போல எனக்கு தோணுது. அதெல்லாம் அந்த 450 வீடியோலாம் கிடையாது, எக்கச்சக்கமான அனுபவங்கள். அதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு டாபிக் போட்டு 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 உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுது. ஆனால் நான் என் மனசில் வந்துட்டு யூடியூப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம். அடுத்து கடவுள் வந்துட்டு அந்த அனுபவங்களை எப்படியாவது சொல்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவார். அதெல்லாம் நான் கண்டுக்க போகிறதில்ல. அது கடவுள் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுவார், நான் மேடையில் உட்காந்து ஒரு 100 பேர்கிட்ட பேசுகிற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணுவார், இல்லை வேறு எப்படியும் ஏற்பாடு பண்ணுவார், நான் அதை பற்றி யோசிக்க போகிறதே கிடையாது. ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு எனக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாம் பிரம்மாண்டம். அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணுது. துறவரம் புகுந்து வர வேண்டிய அந்த சின்ன இளைஞர்களுக்கு கண்டிப்பாக எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், பாம்பு தேள் அது கூட எப்படி படுத்து கிடக்கிறது புரியுதா, அந்த அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது. தேள் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருந்துட்டு நைட்டு பூரா இடி மழை என் பக்கத்தில் இருந்தப்போ அது கொத்தாமல் அப்படியே என்னை பாதுகாத்துட்டு, தேள் என்னை பாதுகாக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான அனுபவங்கள்லாம் எனக்கு இருக்குது. அதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணலை. நான் பகவான் கையில் நான் கொடுத்துட்டேன். அந்த சேனல் ரொம்ப அற்புதமாக போன சேனல், ஓம் காட் சேனல். அதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் அந்த சேனலை நான் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன் சொல்கிறேன். அதனால் அந்த சேனலை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். இப்போது நான் ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அப்படியே மார்னிங் டு ஈவினிங் அப்படியே காடோடு கனெக்ட் ஆகி உட்காந்துட்டே இருக்கேன். இந்த துறவர வாழ்க்கை வந்துட்டு வேறு மாதிரி போயிட்டுருக்குது. அது ஆனால் மகிழ்ச்சியான அனுபவங்களா இல்லை கசப்பான அனுபவங்கள் வருதுங்களா சாமி? இங்கே வந்ததுக்கப்புறம் கசப்பான அனுபவங்கள்னு ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு நேர்மையான கடவுள்கிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு துறவிக்கு வந்துட்டு கெட்ட சக்திகள் எப்போவுமே வந்துட்டு பக்கத்தில் வரவே வராது, நிச்சயமாக வரவே வராது. அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போ வந்துட்டு நேர்மையில் கொஞ்சம் வழுவுறோமோ அப்போ தான் வந்துட்டு கசப்பான அனுபவங்கள்லாம் வரும். இப்போ நான் ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இந்த தேள் எப்படி நான் சொன்னேன்ல, அதையே நான் அப்படியே நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். கடும் மழை, இடியுடன் கூடிய மழை. இந்த நான் பிளாட்ஃபார்மில் தான் படுத்துருக்கிறேன். காடு இந்த இடத்துல பாம்பு தேலெல்லாம் நல்லா வரும். இங்கே இந்த லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த லைட்டெல்லாம் அப்படி இடியோடு மழையில் லைட்டெல்லாம் கட் ஆகிடுச்சு. பயங்கர இருட்டு, என் பக்கத்தில் என்ன இருக்குது எதுவுமே தெரியாது. சுத்தமாக ஒரு லைட் கூட கிடையாது. அப்படி தூரத்தில் ஏதாவது கார் வந்துச்சுன்னா அந்த காருடைய வெளிச்சத்தில் தான் பக்கத்தில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு துளி கூட வெளிச்சமே கிடையாது. நைட் தூங்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், மழை கொட்டிகிட்டே இருக்குது. நைட் 2 மணி,
சரியா? இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பையன், அந்த பையன் யார் என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஒரு பையன், அந்த பையன் வந்துட்டு அவன் ரூமில் படுத்துருக்குறான். அந்த பையனோட ரூமில் வந்துட்டு சொத சொதம் தண்ணி, அவன் காலை வைக்கிறான் ரூமில் ஒரு 2 அடிக்கு தண்ணி. உடனே அந்த தண்ணியை உருவி விட்டுட்டு, ஐயோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை, நான் அப்படியே வந்துட்டு கிரிபலம் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலையை கிரிபலம் வந்து கரெக்டாக என் பக்கத்தில் வந்து நிற்கிறான். 3 வரும்போது ஐயா தூங்கிட்டு இருக்கிறாரு, ஐயாவை கொஞ்சம் வந்துட்டு உசுப்பி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து என்னை எழுப்புறான். 3 எழுப்பும்போது நான் அப்படியே எந்திரிக்கிறேன். அப்போ அவன் கையில் மொபைல் லைட்டு, என்னப்பா இப்போ வந்து எழுப்புறியே என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்கும்போது வந்துட்டு அந்த பையன் பார்க்குறான், பக்கத்தில் என் பக்கத்தில் கால் பக்கத்தில் ஒரு தேல் அப்படியே கொடுக்க தூக்கிட்டு நின்றுட்டுருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், அதை வந்துட்டு நான் ஒரு மணி நேரமாகவே இருட்டுக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் கண்ணுக்கு பக்கத்தில் என்னமோ என் காலுக்கு பக்கத்தில் ஏதோ ஒன்று கருப்பாக இருக்குது, அது என்னதுன்னு எனக்கு இருட்டுக்குள்ளே தெரியல. அப்போ ஒரு மணி நேரமாக தேல் என் கால் பக்கத்தில் நின்றுட்டே இருந்திருக்குது. தூக்கத்தில் தெரியாமல் அது மேலே நான் காலை போட்டிருந்தா கூட குத்தியிருக்கலாம். பாருங்கள், அதை பார்த்த கடவுள் எங்கோ இருக்கிற ஒரு பையனுக்கு தண்ணியை கொடுத்து அவனை நடக்க விட்டு வந்து என்னை எழுப்ப விட்டு, நான் இதுதான் இதை முடிஞ்சதுக்கப்புறம் நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன், ஒரு பையனை எழுப்ப விட்டு ஆனால் எழுந்ததுக்கப்புறம் அவன் மொபைலில் இருக்கிற லைட்டை அடித்து அந்த பையன் அதுக்கப்புறம் தம்பி தம்பி அந்த தேலை கொன்றாத அடித்து கொன்றாதான்னு நான் சொல்லலை, தட்டி விட்டு அந்த பையன் ஒரு இடத்துல தட்டி விட்டான். இந்த அனுபவத்தெல்லாம் பார்க்குறப்போ இது கசப்பான அனுபவமா? கிடையாது. இது பார்க்கும்போது ஒரு கசப்பான அனுபவம் போன்ற தோற்றம் இருக்கும். ஆனால் இதை பார்க்குறப்போ கடவுள் என் பக்கத்தில் எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு தோன்றுச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இன்னும் ரொம்ப நன்றி சுவாமி, இந்த அனுபவங்களை எல்லாம் வந்துட்டு நேயர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கும். இந்த சேனல், இந்த ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற சேனலில் நான் பேட்டி கொடுக்கறதுக்கு பகவான் தான் என்னை வந்துட்டு ஒத்துக்க வச்சுட்டு இருந்திருக்கிறார். நான் திருவண்ணாமலையில் இருக்கிறேன். ஏற்கனவே நான் வந்துட்டு நம்ம சேனல்லே நான் வந்து சொல்லியிருக்கிறேன், என்னை வந்து யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு. அது உங்கள் மனசில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பகிரங்கமாக இப்போ நான் சொல்லிட்டேன். நான் இப்போ இது வரைக்கும் நான் எங்கே இருக்கிறேன்னு நான் சொன்னதில்லை. ஐயாவும் அது சம்மந்தப்பட்ட கேள்வியை அவர் கேட்கவே இல்லை. இப்போ நான் பேசும்போது கூட அந்த கிரிவலம் அப்படிங்கிற வேர்டு நானே தான் சொன்னேன், அவர் அதை பற்றி கேட்கவே இல்லை. அந்த விஷயத்துக்கும் நான் அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ நானே பகிரங்கமாக சொல்கிறேன், நான் திருவண்ணாமலையில் இருக்கிறேன். தயவு செஞ்சு நீங்கள் வந்து மொது மொது மொதுன்னு வந்து நான் இதை ஏன் வந்துட்டு சொல்லலை, நான் இன்னும் நிறைய பேர் என்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு வந்தாங்க, அவங்கக்கிட்டலாம் நான் சொல்லாததுக்கான காரணமே இது தான். 1000 பேர் வந்து குமிஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் தடுமாறி போயிடுவேன் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், கொஞ்சம் கம்மியாக பாருங்கள், பார்த்துட்டு அடிக்கடி வர்ற மாதிரியோ அன்பு தொல்லை அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். நீங்கள் எல்லோரும் ஆன்மீகத்தில் மேலோங்கி வரணும்னு நான் அண்ணாமலையாரை நான் வேண்டிக்கிறேன். துறவியாக வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற இளைஞர்கள் அனைவரும் நல்லபடியாக உங்களுடைய பிராப்தங்கள் கர்மாக்களை எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் துறவரம் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு இந்த துறவரத்தில் 90 நாள் ப்ளஸ் என்னுடைய வாழ்க்கை பூரா இருக்கிற என்னுடைய அனுபவங்களை எல்லாம் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு மூலமாக உங்கள்கிட்ட கடத்துவதற்கு கடவுள் அண்ணாமலையார் ஏதாவது வழி அமைச்சு கொடுப்பார். அதையும் செய்கிறதுக்கு பிராப்தம் இருந்தால் அமையும். உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். ஆர்ச்சிஸ் ஆஃப் ஹிந்துஸ்தானுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ஓம் நம சிவாய நமக. இந்த சாமியார் அவருடைய சான்றிதழ்களை எரித்த காட்சியை இப்பொழுது பார்க்கலாம். இந்த பூமாதேவி எனக்கு கொடுத்த கம்யூனிட்டி சர்டிபிகேட், இதை ஓம் நம சிவாய நமக நான் பூமாதேவியிடம் திருப்பித் தருகிறேன். என்னுடைய 10ஆம் கிளாஸ் SSLC சர்டிபிகேட் பாருங்க, இது என்னுடைய 12ஆம் வகுப்பு சர்டிபிகேட். ஓம் நம சிவாய நமக, இந்த 12ஆம் வகுப்பு ஞான சான்றிதழை நான் பூமாதேவிக்கு நான் மறுபடியும் திருப்பித் தருகிறேன். இது வந்துட்டு என்னுடைய யூஜி சர்டிபிகேட். ஓம் நம சிவாய நமக. 10 செமஸ்டருக்குமான மார்க் ஷீட். என்னுடைய மாஸ்டர் டிகிரி அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் மாஸ்டர் டிகிரி வாங்கினேன். எம்மார்க் டிகிரி அண்ணா யூனிவர்சிட்டி எனக்கு கொடுத்த மாஸ்டர் டிகிரியை ஓம் நம சிவாய நமக இந்த பூமாதேவிக்கு நான் திருப்பித் தருகிறேன். என்னுடைய PhD பெஸ்ட் 100% அட்டண்டன்ஸ் அவார்டு, நான் கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் இந்த கவுன்சில் தாய்லாண்டில் 2012 வாங்கின ஒரு சர்டிஃபிகேட், அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் பெஸ்ட் பேப்பர் சர்டிஃபிகேட்.
பத்தாம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து பிஹெச்டி வரைக்கும் நம்ம அந்த உலகத்தில் சாதிச்ச எல்லாம் அவ்வளோதாங்க. இவ்வளோதான் என்ன எல்லாம் இந்த வாழ்க்கையில் இந்த நாகராஜ் சாதிச்சு வாங்கின சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நான் இன்னும் கூட இருக்கவும் முடிச்சு போடலை. இவ்வளோதாங்க, இவ்வளோதான் எல்லாமே உள்ளே சாம்பலாக சருகாக இருக்கிறது.